பஞ்சாப்ல ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்டார் அப்படின்னா அது நம்ம தனுஷ் அவர்கள் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஆக்டர் போயிட்டு பாலிவுட் ஹாலிவுட்னு எல்லா இடத்துலயும் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ தனுஷ் அவர்களுடைய நடிப்புல இப்போ திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஒரு மூவி ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மாறன் அப்படின்னு ஒரு தமிழ் மூவியை கொடுத்து அப்படியே வெயிட்டிங்ல வச்சிருக்காரு. அதற்கடுத்து பாலிவுட்ல அந்தரங்கீரே அப்படின்னு ஒரு மூவி அண்ட் ஹாலிவுட்ல த கிரே மேன் அப்படின்னு மூணு மூவியை வெயிட்டிங்ல வச்சிருக்காரு. இந்த மூணு மூவிகளும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ நடிச்சிட்டு இருக்க திருச்சிற்றம்பலம் அப்படின்ற மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கடுத்து தனுஷ் அவர்கள் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல ஒரு மூவி நடிக்கிறாரு, அதுவும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அதற்கடுத்தபடியா நானே வருவன் அப்படின்ற மூவியும் ரெடி ஆயிடுச்சு, அதுவும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மூணு மூவிகள் தியேட்டருக்கு, மூணு மூவிகள் ஓடிடிக்கு அப்படின்னு எந்த வித சண்டையும் இல்லாமல் பிரிச்சு எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு நம்ம தனுஷ் அவர்கள் ரசிகர்களுக்கு அப்படி பங்கு போட்டு மூவிஸை கொடுத்துருக்காரு. இதை பார்த்த தனுஷ் ரசிகர்கள் எல்லாம் ஓடிடியில் வந்தா என்ன, தியேட்டர்ஸ்ல வந்தா என்ன, என் தலைமை எப்படி வந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தனுஷை தூக்கி மெச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படத்துக்கும் சரி, தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கும் சரி, தனுஷ் ஃபேன்ஸாக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.